தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியட்டாக வந்து சேரும். சில வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் நடிகை பாவனாவை ஒரு மர்ம கும்பல் வந்து பார்த்தோன்னா கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். பலரும் அதற்கு எதிராக பல கண்டன குரல்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கடத்தல் வழக்கு நேரடியாக வந்து சம்பந்தப்பட்டவர் நடிகர் திலீப் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. காரணம், திலீப் மஞ்சுவாரியாருக்கு வந்து இடையில் நடந்த ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனை ஆரம்பமாகிறதுக்கு காரணமாக இருந்ததே பாவனா அப்படிங்கிற விஷயந்தான் அதிகமாக வந்து முணுமுணுக்கப்பட்டது. அந்த ஒரு காரணத்தினாலேயே திலீப் வந்து செம காண்டில் வந்து இருந்தாரும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரம் வந்து பார்த்து பாவனாவை வந்து பழிதித்தாரும் அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசப்பட்டது. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இப்போ வரைக்கும் கோர்ட்டு கேஸு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போய்கிட்டு தான் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகைகள் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சினிமாவில் வந்து தங்களை ரொம்ப அறிவாளி மாதிரி வந்து காட்டிக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில் நிறைய நடிகைகள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து தாண்டி சில விஷயங்களை அப்படியே வந்து நம்பி ஏமாந்து போயிடுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட இந்த விலங்கியல் முனியாண்டி 3 ஆம் ஆண்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் நாயகி அறிமுகமான பாவனா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாண பேச்சு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதி அப்படின்னு ஒரு பரபரப்பாக கிசுகிசுக்கப்பட்டது. ஏன்னா ஜாதி இல்லாமல் வந்து வர்றவங்க பணத்துக்காக வந்து வர்றாங்க, ஜாதியோடு வந்து பார்த்து வர்றவங்க இனிமேல் வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறாங்க. அதனால் இது ரெண்டுமே நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எதை எதிர்பார்க்காம அதே சமயத்தில் எனக்கு எந்த விதமான தடையும் வந்து இல்லாமல் யாராவது வந்து கிடச்சா நான் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவேன் அவங்க வந்து சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் தான் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தூரத்து சொந்தம் அப்படின்னு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து பிட்டை போட்டு பழக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த மாப்பிள்ளைக்கு அங்கிளாக வந்தவர் டக்குன்னு ஃபோன் போட்டு ஒரு எமர்ஜென்சியாக எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஓகே நான் தான் அப்பா அம்மாட்ட வந்து கேட்டு அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் வந்து இல்லை நீ இமிடியட்டாக அனுப்புமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொன்ன உடனே, இல்லை நான் தான் கேட்டு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அங்கிட்டிருந்து லைன் வந்து கட் ஆகிடுச்சு. லைன் கட் ஆகி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு மறுபடியும் வந்து கால் பண்ணுறப்ப லைன் கிடைக்காதனால அப்போ நடிகை பூர்ணாவுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சந்தேகம் வர ஆரம்பித்தோடனே நேராக போய் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்குறதுல தான் அது வந்து ஒரு ஃப்ராடு கும்பல்னு வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறமும் அந்த கும்பலை கைது பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க இது மாதிரி பல பேரை வந்து ஏமாற்றிருக்காங்க, தங்கம் கடத்தல் இது மாதிரியான நிறைய நாதாரித்தனமான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்தது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெங்காலி நடிகை ஒருவர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நட்பாக பழக ஆரம்பித்து அந்த நட்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே காதலாக வந்து மாறி காதலாக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை வந்து கொண்டு போகணும்னு சில பல வேலைகள்லாம் வந்து நடந்திருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேராக வந்து அவங்க வந்து ஃபோன் போட்டிருக்காங்க. ஃபோன் போட்டு வீட்டில் வந்து யாரும் இல்லை வாங்க அப்படின்னு வந்து வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி அவங்களுக்குள்ள அன்றைக்கி வந்து பேசுகிறப்ப ஏதோ வாக்கா தகராறு வந்து நடந்திருக்கு போல். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து பேசி கொஞ்ச நாளாக வந்து பிரேக்கப்பில் வந்து இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் வந்து இருந்துட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தையே வந்து இல்லாமல் வந்து இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த நபர் தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம்னு கூறி மறுபடியும் அந்த நடிகைகிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த நடிகை யதார்த்தமாக வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் மறுபடியும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்ச நாள் வந்து பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் கடன் கேட்கக்கூடிய சாக்கில் அகெயின் வந்து பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி பிட்டை போட ஆரம்பித்தோன்னே நடிகை வந்து அவரோட பிடியில் வந்து கிடுக்கு பிடியில் விழுந்துருச்சு. முதல்ல கடன் கேட்க வந்த நபர் கொஞ்சம் சத்தம் போட்டு பேச உடனடியாக அந்த நாயகி பயந்து கத்தியிருக்காங்க அவங்க வீட்டிலேயே. அதுக்கப்புறம் அந்த நடிகை கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் கதற கதற அங்கே வந்து உல்லாசமாக வந்து அனுபவித்து, அதாவது அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணி அங்கேருந்து வந்து எஸ்ஐட்டாப்பில். அதுக்கப்புறமா அந்த நபரின் மீது போலீஸில் போய் அந்த நாயகி வந்து தைரியமாக புகார் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு தற்போது அந்த நபரின் மீது போலீஸார் வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. நடிகையோட இந்த தைரியமான முடிவுக்கு சினிமா உலகம் இப்போ தங்களுடைய தொடர்ந்து பாராட்டை வந்து தெரிவிச்சுட்டு வருது. ஆனால் சினிமா உலகம் தொடர்ந்து பாராட்டை தெரிவிக்கிறது ஒரு பக்கம் ஓகே, ஆனால் இனிமேல் பட வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வி
கேள்விக்குறியாக இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமா வாய்ப்பு இது மாதிரி நடிகைகளுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை, அதாவது வாய்ப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, திருப்பு முனையை ஏற்படுத்துமா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடியதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.